ஹலோ மை டியர் செலகுடீஸ், வெல்கம் டு லோகேஷ்கமிங்தமிழ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்? ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான ஒரு கிளாஷ் ஆஃப் ரேங்க்ட் மேட்ச். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப்டர் அப்டேட். அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். அண்ட் இந்த மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏன்னா அந்த புது கண்ணெல்லாம் விட்டுருக்காங்க, ஏஜ் அக்னு ஆகஸ்ட் பண்ணுற விட்டனால அக்னு விட்டுருக்காங்க. அண்ட் அந்த வெப்பன் பற்றி ரிவ்யூ, அந்த வெப்பன் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோ தான் இருக்குது, அந்த புல்லட் எவ்வளோ அடிச்சா வீக் ஆகுது, எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட கையில் பாருங்களேன், G18 கோல்ட் ஸ்கின் இருக்குது. அந்த வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கோல்ட் ஸ்கின் வேறு விட்டுருக்காங்க புதுசாக, நல்லதாக இருக்குது. ஆனால் அடித்தோம் வீக், அந்த 2020 தான் வீக் ஆகுது, நல்லதாக இருக்குது. இருந்தாலும் கையில் பார்த்துக்கிட்டிங்களா, தெரிஞ்சிச்சா. அண்ட் ஃப்ரெண்டர் நாக் பண்ணிட்டாங்க. அண்ட் இதே ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்தோன்னே அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிளாஷ் போடுறாங்க மேட்ச்ல இறங்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ போடு போடு போடு, ஐயோ 30 ஐயோ தோ எவனும் வரமாட்டானே, போடு 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 போடு, அவ்வளோதான் நாக்கு. இந்த ஒரு சைடில் நாக் பண்ணியாச்சு, எனக்கு வந்து ஹெல்த் கம்மியாக இருக்கு. ஐயோ அந்த கலர் மூஞ்சி, சி அந்த கலர் தலை தலையில் ஃபுல்லாக கலர் வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணு தான் என்ன போட்டுச்சு. அண்ட் இந்த மேட்ச் பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச், உங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஐஸ் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ எங்கள் பொடு 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 போ, ஐயோயோ இந்த பொண்ணு தாங்க எப்போதும் அடிச்சுட்டே இருக்குது. அந்த பொண்ணு நான் சாவடிக்க விட மாட்டேன். ஐயோ ரிவெஞ்ச் வீடியோ, பொடு பொடு போடு, ஐயோயோ நம்ம ஃப்ரெண்டை வர நாக் பண்ணிட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ டிஃபீட் ஆகிட்டோம், என்னடா கொடுமை இது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தேன் இப்போ தான், ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்டேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தோடனே டிஃபீட் ஆகிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு டெசிடிங் எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ வால் எடுத்துகிட்டு இந்த மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம தான் வின் பண்ணுறோம். இந்த மேட்ச் யாரை வின் பண்ணுறோம், இந்த மேட்ச்சில் யாரை விளையாடிக்கானா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் திரு நிறைய பேர் விளையாடிருக்காங்க. அண்ட் இந்த விட பிடிச்சா மறக்காம அப்படியே லைக் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஐ சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகளே, அதனால தான் நான் சொல்கிறேன். எங்களா இருக்கீங்க, எங்களா இருக்கீங்க, தேடிட்டே இருக்கேன் பயப்படுங்களை எங்கேயுமே காணும். அண்ட் டெசர்ட்டிகள் இனிமே இங்கே வர்றவங்களா எதிர்பார்த்து, நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெல்ல வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஃபார்ம் வந்து இங்கே ஒரு எனிமி வருவான், நம்மளுக்காக பிறந்த ஒருத்தன் வருவான், அவனை நம்ம போடணும். அண்ட் எங்கே இருக்க அந்த வராமல் பாருங்க, இவன் போடு 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 போடு, அவளை நாக்கு நாக்கு டெசடிகள் வேற லெவல் டெசடிகள். அந்த முடிச்சாச்சு, கீழே முடிச்சு விட்டாச்சு. நம்ம தான் ஃபர்ஸ்ட்லே ஜாலி ஜாலி. அண்ட் இவங்களுக்கு இருக்கிற லூட்லாம் அடிச்சுக்கலாம், நைன்டி வச்சுக்கலாம் நல்லதுந்தான். அண்ட் லூட் அடிச்சாச்சு, லூட் அடிச்சு திருப்பி அந்த பொசிஷனில் வெயிட் பண்ணேன். ஏன்னா எவனும் வருவான் இந்த சைட்லேன்னு பார்த்தா அங்கே எவனும் வரல. ஆனால் அங்கே ஃப்ரெண்டு நாக்கா இருக்கான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பார்த்துருச்சோமா, அங்கே போவோம் ஃப்ரெண்டு நாக்கா இருக்கான்னு சொல்லி ரிவைவ் பண்ணலாம்னு சொல்லி போவோம். பார்த்தா கிள்ள முடிச்சு போயிருப்பாங்க. என்ன கிள்ள முடிச்சுங்க, பரவாயில்ல மேலே ஏறியெல்லாம் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். அண்ட் முடிச்சாச்சு, நம்ம ஃப்ரெண்டு முடிச்சிட்டார் எல்லாரையும். அந்த திரு சம பிளேயர் அவர். அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து பாருங்களேன், எப்படி கிராஃபிக்ஸ் வந்து பாருங்களேன், நாங்கள் யார் லெவல், அவங்க யார், அப்புறம் வந்து யாரெல்லாம் தனியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் நல்லா நல்லா விளையாடிருக்காங்கன்னு கீழே வருது பர்டிகுலராக. ஐயோ அந்த ஏஜ் வெப்பன் வாங்கலான்னு பார்த்தா காசு பத்தல. சொல்லுங்க நெக்ஸ்ட் மந்த்ஸ் கன்ஃபார்ம் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ கன்ஃபார்ம் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் வந்து நான் வந்து அந்த கன்னை வாங்கி வந்து உங்களுக்கு ரிவ்யூ காட்டுவேன். அண்ட் எங்கே எங்கே இருக்கீங்க, இப்போ வந்து எதுவுமே தெரிய போயிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து எப்பயும் கிளாக் டவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருங்க, ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த வீட்டு மேலே தான் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியாக உங்களை வந்து எல்லோரும் உங்களை டார்கெட் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் வந்து டிஃபிட் ஆகிடுவீங்க. அதான் நான் சொல்கிறேன், நல்லா லெஃப்ட் ஏரியாச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து இனிமேல் தேடிட்டுருக்கேன், எங்கடா இருக்கோம் எனிமீஸ், எங்கடா இருக்கீங்க. குழுவெல்லாம் வாங்கியாச்சு. அண்ட் அப்புறம் எல்லோரும் உண்மையாக செம்ம பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க எல்லா பேட்சஸ் பார்த்தீங்கன்னா 3-3 எல்லாமே 300 மேலே தான் இருக்கும் அவங்க பேட்சஸ் எல்லாமே. நீங்கள் வந்து பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி போய் ஸ்கிப், அதுக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் எங்கடா இருக்கீங்க எனிமீஸ் தேடிட்டா இருக்கேன், எங்கடா இருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா இதை பார்க்கலாம் பார்த்தேன், நான் இல்லை. அதுக்கப்புறம் தான் தூரம் பாருங்க, இவ்வளோ போடு 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 போடு, ஐயோ ஹெட்டு விளையாது, ஹெட்டு தானே ஏன் பண்ணால் ஹெட்டு மட்டும் விளையல, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. டேய் நாடிக்கிட்டே ஏதோ ஒரு இது தாண்டா, அதுக்குள்ளே என்ன விட மாட்டீங்க. ஏய் ப்ளீஸ், ஓகே நம்ம பிளேயர் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான். செகண்ட் மேட்ச் நம்ம பின்ன அவ்வளோ, இந்த மேட்ச் நாங்கள் விடக்கூடாது, நாங்கள் விளையாடணும். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் நாங்கள் தோற்று, ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் ஆடணுன்னே நாங்கள் தோக்கக்கூடாதுன்னு நினச்சோம். அண்ட் இந்த மேட்ச் பிடிச்சினா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இப்போ நம்ம அந்த கன் வாங்கியாச்சு, ஏஜி அக் அந்த கன் நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போ தான் அந்த கன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் பார்க்க வந்து ஃபேமஸ் மாரி இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கன்னு. இந்த கன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது இது வந்து நல்ல கன் சொன்னாங்க, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது அண்ட் டபுள் டேமேஜ் தருதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஹெட் அடித்தா வந்து நல்ல பவர் இருக்குது. அண்ட் எங்கே இருக்கு, எங்கே இருக்கீங்க, அதனால் எனிமி தேடி போயிட்டே இருக்கேன். எங்கடா இருக்கீங்க எனிமீஸ்,
எப்படினாலும் ரைட்டர்ஸ் எல்லாம் ஏறி இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த கன் வந்து 35 புல்லட்ஸ் வச்சுருக்கு, நல்லதாக இருக்கு. இப்போ ஒரு எனிமி வரும், போடு போடு ஐயோ புது கன், போடு போடு அவ்வளோதாங்க. இந்த கன் செம்ம கன்னு பாருங்களேன், எக்ஸமைட் வீக் எக்ஸமைட்டோட பவர் மாரி இருக்கு. ஏன்னா எக்ஸமைட் எவ்வளோ அடிச்சா 35 கிட்ட வரும், அதே டேமேஜ் அடிச்சு 32 33 அவ்வளோ போடு போடு போடு. இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நாக் பண்ணிச்சானால அந்த பொண்ணு போட்டாச்சு, செம்ம வேற லெவல் அவ்வளோ முடிச்சாச்சு, வின் பண்ணியாச்சு 33 வர்சஸ் 1. இதுக்கப்புறம் தான் லாஸ்ட் மேட்ச், நெக்ஸ்ட் மேட்ச் நாங்கள் வின் பண்ணுமா அவங்க வின் பண்ணுவாங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சார்ஜ் பங்க் தெரியல, அண்ட் 3 vs 1 நல்லதாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் தான் செம்ம தரமான சம்பவம் இருக்குது. ஃபோர்த் மேட்ச் அப்படி ஆட்சி பங்க் தெரியாது, தெரியணும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ். அண்ட் ஒரு MP40 எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ரிவ்யூ வந்து நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் டீம் நீங்கள் வந்து நாக் ஆகிட்டீங்க, உங்கள் டீம்மேட் வந்து உங்களை ரிவைவ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஓ செல்ஃப் ரிவைவ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ஒரு ஊசி மாரி இருக்குது, அந்த ஊசி எடுத்து நீங்கள் குத்திக்கினா அதை வந்து ஈஸியாக நீங்கள் ரிவைவ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை நான் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அப்கமிங் கிளாஸ்க்கோ ரேங்க் மேட்ச்லாம் வந்து பார்க்கலாம் பாருங்கள். டேமேஜ்லாம் நல்லா தான் தருது அங்கே பாருங்களேன், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் 31 32 அதுமாதிரி நல்ல வீக் ஆகுது, நல்ல கன் தான் இது. அந்த உங்களுக்கு வந்து எக்ஸமைட் வாங்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கன் வந்து தாராளமாக வாங்கலாம், ஏன்னா சேம் பவரில் தான் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் அப்டேட்க்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ போட்டுறேன், அந்த அப்டேட்லாம் சேஞ்சஸ் என்னென்ன வருது நான் அதுக்கு முன்னாடியே போட்டுறேன் செப்டம்பர் மந்த்க்கு. ஏன்னா இந்த மந்த் நான் போடலான்னு பார்த்தா கொஞ்சம் பிஸி, ஆனால் தான் போடல. அதுக்குன்னு நான் வெட்டி பிஸி அவ்வளோ பேர் ஆளெலாம் இல்லைங்க, சும்மா தான் போடு போட யூயூ ஷார்ட்கன்லேயே போட்டுட்டோம். சரி எனக்கு வந்து இந்த MP40 ஹெட்டு ட்ராக் ஆகும் அது அப்படின்னு தான் சொல்லணும், சமாளிக்க முடியலல்ல. அதுதான் ஃப்ரெண்டு முடிச்சுட்டா இருக்கீங்க. ஸோ அவ்வளோ வின் பண்ணியாச்சு, 4 vs 4 செம்மலாம் ஜெயிச்சாச்சு, அவ்வளோதான். கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கு, இந்த பூயா வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்களேன், புஃப்னு அப்படியே வருது. அண்ட் எந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்க முறை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஃபேக்மெண்ட்லாம் தராங்களா செம்ம விக்ட்ரி, தனித்தனியாக தராங்க யார் இருக்கல்ஸ் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குல்ல. இந்த பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு. அண்ட் இதோ பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக வருது, அந்த எவ்வளோ கிளர்ச்சிங்க தனித்தனியாக வருது, நல்லா இருக்குல்ல.